வணக்கம். நாளைக்கு மத்தியானம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10வது ரொம்ப முக்கியமான ஐபிஎல் ஆட்ட லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு எதிராக அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லயே, அதாவது நேத்து சண்டை நடந்துச்சு அதே மைதானத்துல நம்ம சிஎஸ்கே அணி விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோதிட சிறுவன் அவருடைய ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷனை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுல ரொம்ப பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டத்தை நடத்தாதீங்க, உடனே நிப்பாட்டுங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த பிளேயரையாவது இந்த ஆட்டத்தை விட்டு வெளியேற்றுங்க, அதையும் செய்யலைனா ரொம்ப பெரிய இழப்பு நிச்சயமா இந்த ஆட்டத்தின் முடிவில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இப்ப ஜோதிட சிறுவன் திடுக்கிடும் தகவலை பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஆரம்பத்துல இருந்தே அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டத்தில் கலர் வைஸா எடுத்துக்கிட்டோம்னா, நாளைக்கு புதன்கிழமை, புதன்கிழமையில கலர் பொறுத்த வரைக்கும் பச்சை நிறம் புதன்கிழமையில பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். அதே போல எடுபடாத கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிங்க் நிறம் புதன்கிழமையில எதிர்மறையான நிறம் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில நம்ம சிஎஸ்கே அணியின் ஜெர்சி மஞ்சள், லக்னோ அணி அவங்க ஜெர்சிலியோ கரு நிறம், இதனால கண்டிப்பா கலர் வைஸ்ல இந்த ஆட்டத்துல எந்த ஒரு லாப நஷ்டத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அடுத்து இரண்டாவதா எண்கள், எண்கள் வகையில எடுத்துக்கிட்டா கே எல் ராகுல் அவர் பிறந்த தேதி 1, அவர் ஜெர்சி நம்பரும் 1, நம்ம எம் எஸ் தோனி பிறந்த தேதி 7, அவர் ஜெர்சி நம்பரும் 7. அந்த வகையில ஜெர்சியின் நம்பர் ஆட்டம் நடக்க போற நாள், இது இரண்டையும் வச்சு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இரண்டு பேருக்குமே இல்லை அப்படின்னாலும் இந்த புதன்கிழமையில அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5, 7, 9 இந்த 3 எண்களும் இந்த தேதியில அதிர்ஷ்ட எண்களா இருக்கு. ஆனா கே எல் ராகுல் அவருடைய ஜெர்சி நம்பர் இந்த தேதியில அதிர்ஷ்ட எண்கள்ல கூட இல்ல அப்படிங்கறதால எண்கள் வகையில நம்ம எம் எஸ் தோனி அவருக்கு இந்த நாள் அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய நாளா இருக்கு. அடுத்ததா ஜோதிட சிறுவன் இவங்க இரண்டு பேருடைய ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷனையும் கடைசியா வெளியிட்டிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் கே எல் ராகுல் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அதே போல நம்ம எம் எஸ் தோனி கடக ராசி பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. இதுல கே எல் ராகுல் அவருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் பார்வை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதே போல நம்ம எம் எஸ் தோனி அவருக்கோ சந்திரன் பார்வை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இரண்டு கிரகங்களுமே பாத்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஆட்டம் யாரு வேணாலும் ஜெயிக்கலாம், வெற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜம்ப் ஆகிக்கிட்டே போறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கு. கடைசி வரைக்கும் த்ரில்லரா போகும் அப்படினும் பாத்தினா ஜோதிட சிறுவன் சொல்லிருக்காரு. சோ இந்த இடத்துல தான் பாத்தினா ஒரு ட்விஸ்டையும் ஜோதிட சிறுவன் ரிலீஸ் பண்றாரு. அதாவது நம்ம தோனி அவருக்கு கடக ராசி சந்திரன் பார்வை மட்டும் கிடையாது, கன்னிராசி புதன் பார்வையும் இப்ப அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு மேட்ச் நடக்க போற தேதி புதன்கிழமை. அதனால இவங்க இரண்டு பேருக்குமே சம பலங்கள் இருந்தாலும் தோனி அவருக்கு கூடுதலா கன்னிராசி புதன் பார்வை புதன்கிழமையிலே அவருக்கு இருக்கிறதால நிச்சயமா இந்த ஆட்டம் சிஎஸ்கே அணி ஜெயிப்பாங்க அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அதே போல கடைசியா இன்னொரு எச்சரிக்கையும் பாத்தீங்கன்னா ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அதாவது லக்னோ அணி பக்கம் மெண்டரா இருக்கிற கௌதம் காம்பீர் அவர் இந்த ஆட்டத்தை விட்டு வெளியே விலகி இருந்தார்னா நிச்சயமா மிகப்பெரிய பிரச்சனை நடக்காம இந்த ஆட்டத்தில இருந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. ஏன்னா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல கௌதம் காம்பீர் பிறந்திருக்காரு. அது மட்டும் நடக்காம இந்த ப்ரெடிக்ஷனை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.